நான் உங்க ராமர் பேசுறேன். இந்த வாரத்துக்கான டார்கெட் 15 வந்து என்ன லெசன் படிக்க போறோம் அப்படிங்கிறதுக்கான தான் ஒரு வீடியோ பதிவு, சரிங்களா? ஓகே, நம்ம 9th சயின்ஸ் வந்து அழகா வந்து லைவ் டெஸ்ட் வந்து முடிச்சுட்டு இருக்கோம், படிச்சுட்டு இருக்கோம், சரிங்களா? அதை தொடர்ந்து நம்ம 9th தேர்ட் டேர்ம்ல ஒரு 3 லெசன் வந்து இந்த வாரத்துக்கு நம்ம வந்து டார்கெட்டா வச்சு நம்ம படிக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம், சரிங்களா? நம்ம முழுக்க முழுக்க படிக்கிறதுக்கான முக்கியத்துவம் கொடுக்குறது எதுக்கு என்று சொல்லி கேட்டீங்கன்னா, லேப் வெர்ஷன் எக்ஸாம், சரிங்களா? ஓகே, இந்த எக்ஸாம்ல நம்ம 10th முடிச்சுட்டு இப்போ 9th லைவ் டெஸ்ட் போயிட்டு இருக்கோம். இப்போ என்ன இந்த வாரத்துக்கு நம்ம படிக்கலாம், டார்கெட் 15ல நம்ம என்ன வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, 9th தேர்ட் டேர்ம் சயின்ஸில் லெசன் நம்பர் 1 பாய்மங்கள், லெசன் நம்பர் 2 ஒலி, அதாவது ஒலினா சவுண்டு, சரிங்களா? லெசன் நம்பர் 3 என்ன அப்படி கேட்டால் அண்டம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த அண்டம் அப்படிங்கிறது இந்த ஜியாகிரஃபி, சரிங்களா? அந்த சூரிய கோள்கள் இருக்கு இல்லையா, அது சம்மந்தப்பட்ட பாடம், சரிங்களா? பாருங்களா, பாய்மங்கள் அப்படின்னாவே இந்த அழுத்தம், சரிங்களா? அது சம்மந்தப்பட்ட வரும், சரிங்களா? அந்த திரவத்தில் வாயுத்தில் வந்து திரவம் வாயு அப்படி அந்த விஷயத்தில் அழுத்தம் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்கிமிடிஸ் தத்துவம் அழுத்தம் சம்மந்தப்பட்ட அந்த விஷயம் எல்லாமே வரும், பாய்மங்கள் அப்படிங்கிற அந்த ஒரு பாடத்தில், சரிங்களா? ரெண்டாவது ஒலி, ஒலினா சவுண்டு, ஒலினா என்ன, ஒலியின் பண்புகள்லாம் என்ன, எதிர் ஒலினா என்ன, மீ ஒலினா என்ன அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒலி சவுண்டை பற்றி சம்மந்தப்பட்ட ஒரு பாடம் தான் ஒலி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. மூணாவது லெசன் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அண்டங்கள் அப்படின்னா சூரிய கோள்கள் ஃபுல்லாக அதில் வந்துடும், சரிங்களா? சூரிய கோள்கள் என்னமோ வந்தது, புதன் செவ்வாய் அந்த பூமி அப்படின்னு சொல்லிட்டு இந்த சூரிய கோள்கள் ஃபுல்லாகவே அதில் டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க, அதோடைய சுற்றும் காலங்கள் எல்லாமே அழகாக கொடுத்துருப்பாங்க. இந்த அண்டம் அப்படிங்கிறது ஒரு ஜியாகிரஃபி பாடம் தான், இருந்தாலும் சயின்ஸில் இதை இடம்பெற்றிருக்கு, சரிங்களா? ஓகே, இந்த 3 பாடம் தான் முழுசாக நீங்கள் படிச்சுட்டு இந்த லைவ் டெஸ்ட் வந்து அழகாக நீங்கள் முடிங்க, சரிங்களா? நீங்கள் லைவ் டெஸ்ட்டில் சொல்கிறப்ப உங்களுக்கு ஷார்ட்கட் வந்து உங்களுக்கு லைவ் டெஸ்ட்லேயே வந்து அழகாக நான் உங்களுக்கு ஷார்ட்கட்டும் சொல்லுவேன், ப்ளஸ் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் அந்த இடத்துல பதிவு பண்ணுவேன், சரிங்களா? எப்பயும் போல் லைவ் டெஸ்ட்டு சனிக்கிழமை ஈவினிங் வந்து 7 மணிக்கு நடக்கும், சரிங்களா? என்னென்ன பாடம் புரியுதுங்களா? 9th தேர்ட் டேர்ம் சயின்ஸில் பாய்மங்கள், ஒலி, அண்டம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 3 படத்தை முழுசாக நீங்கள் முடிக்க போகிறீங்க, சரிங்களா? ஓகே, வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு வீடியோ பதிவில் சூப்பராக சந்திக்கலாம். ஃபஸ்ட்டாக நம்ம சேனலில் பார்த்திங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல் நோட்டீஸும் கொடுத்து வச்சிங்க. அப்படினா நம்ம அடுத்தடுத்து போகிற ஷார்ட்கட் வீடியோ பதிவு உங்களுக்கு மறக்காமல் வந்து சேரும், சரிங்களா? ஓகே, மீண்டும் அடுத்த ஒரு வீடியோ பதிவில் பார்க்கலாம். வாழ்வுகளுடன், நன்றிங்க.